ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ டெய்லி லைஃபுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கோ. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தாத்தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். டிப்ஸ் நம்பர் 1. எப்பயுமே நாங்கள் கிச்சனில் பார்த்தீங்களென்றால் சமையலுக்கு போன உடனேமே கிச்சனில் ஏதாவது ஒரு பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருப்போம். அப்படி நாங்கள் பரபரப்பாக வேலை செய்யும் போது அதில் பார்த்தீங்களென்றால் உடைக்கிறதுக்கு கஷ்டமான பொருள் என்றால் இந்த பூண்டும் வெங்காயமும் தான். இதை நாங்கள் உடைச்சி வச்சிட்டோம் என்றால் எங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சதுக்கு சமம். சில வேலைகளில் அவசரத்துக்கு எங்களுக்கு பூண்டு வேணும், அது உரிக்கிறதுக்கு எங்களுக்கு பக்கத்தில் கத்தி எதுவும் இல்லை என்றால் நாங்கள் கத்தி தேடவும் தேவை இல்லை. கத்தியும் இல்லாமலே பூண்டு எடுத்து நாங்கள் இது போல தனியாக தனியாக உண்டொண்டா உடைச்சி வச்சிருக்க வேணும். இப்படி உடைச்சி வச்சுட்டு ரெண்டு விரல்களாலேயும் அமர்த்தி விட்டோம் என்றால் இந்த பூண்டில் இருந்து எங்களுக்கு இந்த கோது வந்து கலண்டு வாரதை அப்படியே தெரியும். நல்ல ஒரு ஈஸியான மெதட். இதுக்காக நாங்கள் கத்தி எடுத்து டென்ஷனில் கையில் விட்டுறதை விட இதே போல் நாங்கள் ரெண்டு விரலால் அமர்த்தி விட்டவண்டா படக்கண்டு அந்த தோலெல்லாம் எங்களுக்கு உறிஞ்சு வந்துடும். இதே மெதட்டில் எவ்வளவு பூண்டும் நாங்கள் உரித்து எடுக்கலாம். நான் கூட ரெண்டு மூன்று மெதட்டில் பூண்டு உரிக்கலாம்ன்ட்டு டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். இந்த மெதட் பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு கத்தி தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, காய வைக்க தேவையில்லை. நார்மலாகவே நாங்கள் ஈவினிங் டைம் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போதே பூண்டு எடுத்துக்கொண்டே இந்த கைகளால் நாங்கள் நசுக்கி உடைச்சிட்டோம் என்றால் இந்த பூண்டும் எங்களுக்கு நசியாது, முழுசாகவே இருக்கும். இந்த பூண்டில் இந்த விதமான ஒரு சின்ன காயங்கூட வராது. அப்படியே ஈஸியாக இந்த பூண்டின தோலை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 2. நாங்கள் முட்டை அவிக்கும் போது பார்த்தீங்களென்றால் இந்த முட்டை வந்து எங்களுக்கு பழுதாகினதா நல்லதான்னு தெரியாது. நாங்கள் முட்டையை அவிச்சு உடைக்கும் போது தான் இந்த முட்டை எங்களுக்கு ஒரு விதமான கருப்பு கலரில் இருக்கிறதால இந்த முட்டை பழுதாயிட்டுதுன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மினக்கிடவே தேவையில்லை. நாங்கள் அவிக்கிறதுக்கு முதலே இந்த முட்டை வந்து நல்லதோ கெட்டதோண்டு பார்த்து கொள்ளலாம். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த முட்டையில் ரெண்டை நான் இந்த பவுலுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இந்த முட்டை வந்து எங்களுக்கு தாண்டு அடியில் போயிட்டுதென்றால் இந்த முட்டை பழுதாக இல்லையென்று அர்த்தம். அப்படி நாங்கள் இந்த தண்ணியில் போடுற முட்டை மேலால் மிதந்து நின்றால் இந்த முட்டை பழுதாயிட்டுதண்டு எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அதை நாங்கள் அப்படியே குப்பையில் போட்டுற வேணும். இப்படி பார்த்து செய்கிறதால எங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லும். அதை விட சில வேளைகளில் இந்த பழுதாகின முட்டை அவிச்ச பிறகு கூட சில பேர் அதை கவனிக்காமல் பிள்ளைகளுக்கோ அல்லாது நாங்களோ சாப்பிட்றோம். அதால் எங்களுக்கு வேறு வயிற்று உபாதைகளோ வேறு வருத்தங்களோ வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 3. வீட்டில் ஈவினிங் டைம் ஆனால் இந்த கொசுவின்ற தொல்லை எங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுவும் மழை காலங்களில் சொல்லவே தேவையில்லை. இதுக்கண்டு நாங்கள் ஸ்பெஷலாக கடையில் கெமிக்கல் கொசுப்பத்தியலெல்லாம் வாண்டி வீட்டில் நாங்கள் கொளுத்தி விடுவோம். ஆனாலும் அது புகச்சு முடிய எங்களுக்கு அந்த கொசுவின்ற தொல்லை அதிகமாகவே இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னால் ஈஸியாக வீட்டில் நாங்கள் வேண்டி சாப்பிட்டு போட்டு குப்பையில் போடக்கூடிய இந்த ஒரேஞ்சின்ற கோதை வச்சு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த கொசுவை வந்து எப்படி நாங்கள் விரட்டலாம்ன்ற டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஒரேஞ்ச் எடுத்து இதே போல் ரெண்டாக வெட்டி கொள்ளுங்கோ. அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் புளிஞ்செடுத்து போட்டு கைகளால் மெதுவாக எடுத்து விட்டுட்டோம்ண்டால் இந்த சக்கியெல்லாம் எங்களுக்கு எடுபட்டுடும். இந்த கோது மட்டும் எங்களுக்கு தனியாக இப்படி புரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இந்த கோதில் ஒரு பக்கத்தை அப்படியே வச்சுட்டு ஒரு பக்கத்தை நான் ஒரு கம்பி ஒன்றெடுத்து சுற்றி வர எல்லாடாமும் ஓட்டை வச்சு விட போகிறேன். இப்போ ஓட்டை வச்சு விட்டுட்டு பார்த்தீங்களென்றால் இப்போ இதுக்குள்ள நான் கருவா, கராம்பு, ஏலக்காய் மூன்றும் போட்டு விட போகிறேன். போட்டு விட்டுட்டு இந்த இப்போ கடைகளெல்லாம் பெறக்கூடிய இந்த நாங்கள் சாம்பிராணி புகை போடக்கூடிய இந்த கறி அதை வந்து நான் கொளுத்தி போட்டு இதுக்குள்ளே வைக்க போகிறேன். வச்சுட்டு பார்த்தீங்களென்றால் இப்போ கடைகளில் எங்களுக்கு ரெடிமேடாக கொசு விரட்டுறதுக்கண்டே இந்த வேப்பம் இலையிலான கொசு பத்தி எங்களுக்கு வருது. அந்த கொசு பத்தியை ரெண்டு மூன்று துண்டுகளாக உடைச்சி போட்டு அப்படியே அந்த எரியிற கறிக்கு மேலே போட்டுட்டு மற்ற அந்த ஓட்டை வச்சிருக்கிற அந்த ஒரேஞ்சு பகுதியை நாங்கள் மேலே மூடி விட்டுட்டோம் என்றால் இந்த
மேல் பகுதியால் இந்த புகை வாரது எங்களுக்கு அவ்வளவு அழகாக தெரியும். அதை விட பார்த்தீங்கன்னால் இதுக்குள்ளே இருந்து அந்த கருவா கராம்பின் அந்த ஃப்ளேவரும் இந்த ஒரேஞ்சின் ஃப்ளேவரும் அந்த வீடு முழுவதுமே நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸான ஒரு ஃப்ளேவராக எங்களுக்கு இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னால் இது கொசு விரட்டுறது மட்டுமில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பேட்ஸ் மேலும் எங்களுக்கு இல்லாமல் போயிடும். மழை காலங்களில் நீங்கள் இதை செய்யலாம், வெயில் காலத்தில் கூட நீங்கள் இதை செய்யலாம். அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் உள்ளான நல்ல ஒரு சூப்பரான கொசு விரட்டியாக இது எங்களுக்கு வீட்டில் தயாரித்து கொள்ளலாம். இதுக்கண்டு நாங்கள் கெமிக்கல் கொசு விரட்டியெல்லாம் கடையில் போய் வாங்க வேண்டிய தேவையும் இல்லை. இப்படி நாங்கள் செய்கிறதால எங்களுடைய ஹெல்த்துக்கு நல்ல, எங்களுடைய பணமும் மிச்சமாகும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 4, நாங்கள் வெளியில் போகிறதுக்கு பலவிதமான ஷூக்கள் பயன்படுத்துவோம். அந்த ஷூக்களின் பின்பகுதி எங்களுடைய காலின் பின்பகுதியை தேய்ச்சி தேய்ச்சி நாளடைவில் அந்த இடமே எங்களுக்கு புண்ணாகிரும். இப்போ அதுக்கு பார்த்தீங்களென்றால் இதே போல் பேட்ச் எடுத்திருக்கிறேன். இந்த பேட்ச்சின் ரெண்டு கரப்பகுதியையும் அந்த வளைவாக இருக்கிற கரப்பகுதி ரெண்டையும் நான் கட் பண்ணி போட்டு இந்த சூவின் எங்களோட குதிக்கால் பகுதி இருக்கிற இடத்துல நான் ஒட்டி விட போகிறேன். இப்படி நாங்கள் ஒட்டி விட்டுட்டு போடும்போது பார்த்தீங்களென்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு தன்மை, மெதுவான தன்மை வந்து எங்களுடைய காலை வந்து தேய்க்கிறதுக்கு விடாது. எங்களுடைய கால் வந்து எவ்வளவு தூரத்துக்கு சூவை போட்டு நாங்கள் நடந்தாலும் காயமும் வராது, புண்ணும் வராது. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 5, வீட்டில் நாங்கள் டைல்ஸ் இருக்கிறபடியால் கூடுதலாக நிறைய பேர் வந்து வீட்டில் நாங்கள் ரப்பர் செருப்பு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ரப்பர் செருப்பை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்களா நாங்கள் போடுற அந்த கால் பகுதி எங்களுக்கு அமத்தி அமத்தி வெட்டுப்பட்டுரும். அப்படி வெட்டுப்பட்டிருக்கிற பகுதிகள் எங்களுக்கு புண்ணாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா இதே போல் வெசிலின் எடுத்து இந்த செருப்பின் ரெண்டு கரப்பகுதிக்கு நல்லா அப்ளை பண்ணி போட்டு இந்த செருப்பை நாங்கள் போட்டுண்டு நடந்தமென்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயில் தன்மை வந்து இந்த செருப்பு எங்களுடைய காலில் வந்து வெட்டுப்படாது. எங்களுடைய காலோடு இந்த செருப்பு ஒட்டி கொண்டிருக்கிறபடியாக தான் அந்த கால் எங்களுக்கு வெட்டி புண் வரும். இப்படி நாங்கள் வெசலினை பூசி போட்டு இந்த செருப்பை போட்டு திரிகிறதால அதில் இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை அந்த காலை வந்து வெட்ட விடாது. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 6, கிச்சனில் நாங்கள் அதிக அளவில் இந்த கத்தி யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுற கத்தியை நாங்கள் ஏதாவது ஒன்றில் வச்சு தீட்டினாதான் அந்த பகுதி எங்களுக்கு நல்ல கூர்மையாக வரும். இப்போ அதுக்கு பார்த்திங்களென்றால் கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த அலுமினியத்தை இதே போல் நல்லா கைகளால் அமர்த்தி சுருட்டி வச்சிருக்கிறேன். அமர்த்தி சுருட்டி வச்ச இந்த அலுமினியத்தில் இந்த கத்தியை போட்டு இதே போல் நாங்கள் கட் பண்ணுற மாதிரி செய்திட்டோம்ன்றால் இந்த கத்தியில் நாங்கள் உருளைக்கிழங்கு, வெங்காயம், கத்தரிக்காயெல்லாம் வெட்டும்போது இருக்கக்கூடிய அந்த கரையும் இல்லாமல் போகும். அதை விட இந்த கத்தியும் எங்களுக்கு நல்ல ஒரு கூர்மையாக மாறும். இப்படி நாங்கள் செய்கிறதால புதுசாக கத்தி கடையில் வாங்க வேண்டிய தேவையும் இல்லை. இதே போல் அப்பப்போ செய்திட்டோம்னா இந்த கத்தி எங்களுக்கு நல்ல ஒரு கூர்மையாக மாறி நீண்ட நாளைக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 7, வீட்டில் இதே போல் அதிக அளவு திறப்பு வச்சுருப்போம். அப்படி வச்சுருக்கிற திறப்பு சில வேளைகளில் நாங்கள் எங்கேயும் போட்டோம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகிறோம்ன்றால் அவைகளுக்கு எந்த திறப்பு எது என்று தெரியாமல் இருக்கும். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு திறப்பு எடுத்துருக்கிறேன், ஒன்று வெளித்திறப்பு, ஒன்று உள் திறப்பு. இப்போ இது ஈஸியாக அடையாளம் காண்றது நான் ரெண்டு கலரில் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கிறேன். இந்த நெயில் பாலிஷை இந்த திறப்பு ரெண்டுக்கும் நான் பூசி விட போகிறேன். இப்படி பூசி விட்டுட்டோம்ன்றால் நாங்களும் ஈஸியாக அடையாளம் கண்டு திறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது எந்த திறப்பு எந்த கதவின்றி சொல்லி கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் ஒரு டிப்ஸாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறேன். என்ன வர யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பாய்.